பிரியமான நண்பர்களே, மற்றொரு காணொளி வழியாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாக நன்றாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளியில் சரித்திர புகழ் வாய்ந்த சில காரியங்களை பற்றி நாம் பேசப்போகிறோம். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஏரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் அருகில் லால்பேட்டை, அதாவது காட்டுமன்னார் குடியுடைய அந்த பார்டர், அந்த ஓரத்தை தொடங்கி சேத்தியாத்தோப்பு வரைக்கும் இருக்கிற 14 கிலோமீட்டர் நீளமும் 3.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு ஏரி இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 1445 அடி கன நீர் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காட்டுமன்னார் கோயிலிலிருந்து சேத்தியாத்தோப்பு நோக்கி ஒரு இருசக்கர வாகனத்தில் நானும் என்னுடைய அருமையான நண்பர் மதிப்பிற்குரிய தாகூர் அண்ணன் ரெண்டு பேரும் பயணிக்கிறோம். உண்மையாகவே இரு சக்கர வாகனங்களையோ 4 சக்கர வாகனங்களையோ இந்த ஏரியோட ஓரத்தில் அதை ஓட்டிகிட்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. காற்றோடைய வேகம் அவ்வளவு வேகம், அந்த காற்றோடைய வேகத்தில் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது, பதிவு செய்யும்பொழுது நம்ம பேசுகிறது சுத்தமாக கேட்கவே இல்லை. அதனால தான் ஒரிஜினல் வீடியோவில் இருக்கிற அந்த சப்தத்தை ஃபுல்லாக நாங்கள் குறைச்சிட்டு மறுபடியும் நிறைய ரெக்கார்டிங் பண்ணுறேன். இந்த ஏரியை குறித்து நிறைய காரியம் பேசணுங்க கூட. பொதுவாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வாழ்வாதாரம் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொல்லி கேட்டிங்கன்னா, தரமான சாலைகள் மற்றும் நதிகள் நீர்நிலைகளை பொறுத்தது. தண்ணீரை சேகரித்து வைக்கும் முறையிலும் தண்ணீரை கனப்படுத்துகிற விஷயத்திலும் தண்ணீர் மேலே அதீத ஆர்வம் கொண்டவர்களும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழர்கள். முன்னாடி இந்த தேசங்களை ஆண்ட மன்னர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையானவர்கள். அது சேர சோழ பாண்டியர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதே போலவே வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, நியூ டெல்லி, இந்த இடத்துலேருந்து வந்த மன்னர்கள் கூட நீர்நிலைகளை பாதுகாத்துருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏரிகளை வெட்டுகிற விஷயத்திலும் வாய்க்கால்களை வெட்டுகிற விஷயத்திலும் அணைக்கட்டுகளை கட்டுகிற விஷயத்திலும் இந்திய தேசத்துடைய மன்னர்கள் புகழ் வாய்ந்தவர்கள். அவர்களை தட்டிக்கவே யாராலும் முடியாது, சரிங்களா? அதிலும் குறிப்பாக சோழ மன்னர்களை யாராலும் மிஞ்சவும் முடியாது, விஞ்சவும் முடியாது. அது சங்ககால சோழர்களாக இருக்கட்டும், இடைக்கால சோழர்களாக இருக்கட்டும், அல்லது பிற்கால சோழர்களாக இருக்கட்டும். நீங்கள் பார்க்குற அந்த ஏரியை பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஏரியை குறித்து அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியை குறித்து அநேக காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இந்த காணொளியை நான் மறுபடியும் சேர்த்து இணைக்க விரும்புகிறேன். இந்த ஏரி யாரால் உண்டாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, முதலாம் பராந்தக சோழனுடைய மகன் ராஜ ஆதித்யன் என்று சொல்லுகிற இளவரசனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி. அன்றைய நாட்களில் அந்த மன்னர் இளவரசன் உருவாக்கின அந்த ஏரியுடைய அளவை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 16 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக உருவாக்குகிறார். இது இயற்கையான உண்டான ஒரு நீர்நிலை கிடையாது, இது உருவாக்கப்பட்டது. அதாவது விஜயாலய சோழனுடைய பேரன் பராந்தக சோழன்
பராந்தகசுடைய முதல் மகன் பெயர் ராஜ ஆதித்யன். அந்த ராஜ ஆதித்யன் தான் இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான அழகான இந்த நீர்நிலையை உருவாக்குனவர். அவர் தான் இந்த புகழுக்கு சொந்தக்காரர்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த இடைக்கால சோழர்களில் ராஜேந்திர சோழன் ஒருத்தர் வந்தார். அவர் தான் சோழ கங்கம் ஏரியை வெட்டினவர். இன்றைக்கி பொன்னேரின்னு அதை அழைக்கிறாங்க. ஜெயங்கொண்ட போகிற வழியில் கங்கை கொண்ட சோழபுரம் கடந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த முக்கியமான பிரதான சாலையே அந்த சோழ கங்கம் ஏரியை தாண்டி தான் போகணும். 26 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது, மிக பிரம்மாண்டமான ஏரி. அந்த ஏரியை வெட்டுவதற்கு ராஜேந்திர சோழன் அடிமையாய், அதாவது போரில் தோற்ற மன்னர்களையும் அந்த அதனுடைய போரில் தோற்ற போர் வீரர்களையும் கொண்டு வந்து அவர்கள் கைகளால் அந்த ஏரியை வெட்டி வடநாட்டிலிருந்து கங்கை நதியை கொண்டு வந்து தங்க குடத்தில் தோற்று போன மன்னனுடைய தலையிலையும் அந்த போர் வீரர்களுடைய தலையிலையும் தண்ணீரை சுமக்க வச்சு கங்கை நதியை கொண்டு வந்து இந்த சோழகங்கை ஏரியில் கலந்தார். இந்த ராஜ ஆதித்ய சோழன் என்கிற இளவரசன் தனது தந்தையின் மேலே அனாதி பிரியம் கொண்டவர். அவரது தந்தையை கனப்படுத்தினவர், அவரது தந்தையை கடைசி வரைக்கும் நேசித்தவர். இன்றைக்கும் கூட தங்களது தந்தையை தகப்பனாரை விசாரிக்காத கனப்படுத்தாத எத்தனையோ பிள்ளைகள் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்திய வரலாற்றில் நிறைய மன்னர்கள் வட இந்தியாவில் தங்கள் தகப்பனாரை கொன்று அரியணை இருந்த பார்க்கலாம். ஆனால் சோழர்களுடைய வரலாற்றை அதை நீங்கள் பார்க்கவே முடியாது. தகப்பனை நேசித்த ராஜாதித்ய சோழன் அவரது தகப்பனான பராந்தக சோழனுக்கு மற்றொரு பேர் இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தது. அதில் ஒரு பேர் வீரநாராயணன். அந்த வீரநாராயணன் ஏரி என்ற பெயரில் இந்த ஏரியை உருவாக்குறார். அது பிற்காலத்தில் வீராணம் ஏரி என்று அழைக்கப்படுது. இது தாங்க தமிழ்நாட்டிலே பெரிய ஏரி. சங்ககால சோழரான கரிகால் சோழன் கல்லணையை கட்டினார். உங்களுக்கு அநேகருக்கு ஞாபகம் இருக்கும், சோழர்கள் வெட்டிய ஏரிக்கும் சோழர்கள் கட்டிய கோயிலுக்கும் சோழர்கள் கட்டிய அணைக்கட்டுக்கும் கொஞ்ச நஞ்சல்ல, நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள், அரசியல்வாதிகள், மக்களை வழிநடத்துகிறவர்கள் எத்தனை பேர் முன்னால் இருந்த மன்னர்களைப் போல தண்ணீரை பாதுகாக்கிற விஷயத்தில், புதிய ஏரிகளை உருவாக்குகிற விஷயத்தில், வாய்க்கால்களை வெட்டுகிற விஷயத்தில் சோழ மன்னர்களை போல இருந்திருக்கிறாங்க. சோழ மன்னர்கள் மட்டும் இல்லை, சேரர்கள், பாண்டியர்கள், தொண்டை நாட்டு மன்னர்கள், இவங்க எல்லாரும், பல்லவர்கள், இவங்க எல்லாருமே ஏரிகளை வெட்டியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சோழ மன்னர்கள் அதிகம் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் மக்களை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதில் தவறில்லை. ஏன் சோழ மன்னர்களைப் போல் ஏரிகளை வெட்ட மாட்றாங்க? கர்நாடகாவிட்ட ஒவ்வொரு வருடமும் நம்ம கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம் தண்ணீருக்காக. டெல்டா மாவட்டத்தில் வசிக்கிற நம்ம, காவிரி படுகையில் வசிக்கிற நம்ம ஒவ்வொரு மாதமும் கெஞ்சிக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அது கர்நாடகாவில் பெய்கிற மழையை விட தமிழ்நாட்டில் பெய்கிற மழை அதிகம். இந்த சோழ மன்னர்களைப் போல் புதிய ஏரிகளை வெட்டலாம், புதிய குளங்களை வெட்டலாம், புதிய அணைக்கட்டுகளை கட்டலாம், தண்ணீரை சேமித்து வைக்கலாம். ஆனால் அவங்க செய்ய மாட்றாங்க, ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்த வீராணம் ஏரி கடலை போல காட்சி அளிக்குதுங்க. இது கட்டப்பட்ட வருடமாக கிபி 907 955 கட்டப்பட்டிருக்கலாம். அதாவது ராஜராஜ சோழன் ஆளுகைக்கு வருவதற்கு 80 அல்லது 50 வருடங்களுக்கு முன்பதாக இந்த அருமையான நீர்த்தேக்கம் கட்டப்பட்டிருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமானதுங்க. வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறைய வந்து இங்கே தங்குது. கடலை போல காட்சி அளிக்குது. அந்த வழியாக போகிற வாகன ஓட்டிகள் 2 சக்கர வாகனத்தில், 4 சக்கர வாகனத்தில், பேருந்தில் போனாலும்
அந்த காற்று அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது. அந்த சாலைகளில் நாங்கள் இரு சக்கர வாகனத்தை ஓட்டி பார்த்தோம், நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீராணம் ஏரி அருமையான ஏரி. இன்றைக்கு இந்த வீராணம் ஏரியுடைய நீளம 14 கிலோமீட்டர், ஆனால் அன்றைக்கு மன்னர் கட்டும் பொழுது 16 கிலோமீட்டர். மேலும் மன்னர் கட்டிய போது 74 மதகுகளும் வாய்க்கால்களும் இருந்ததாக சொல்கிறாங்க இதிலிருந்து. ஆனால் இன்றைக்கி 44 மதகுகளும் வாய்க்கால்களும் இருக்கிறதாக மட்டும்தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா மற்றும் அதற்கு பிறகு வந்த சில முதலமைச்சர்கள் இந்த வீராணம் ஏரியை பாதுகாப்பதற்காக நிறைய பணங்களை ஒதுக்கி சுவர்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் நிறைய அணைக்கட்டுகளை கட்டியிருக்காரு. கலைஞரும் முதல்வர் கலைஞரும் நிறைய அணைக்கட்டுகளை கட்டியிருக்கிறாரு. இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது பத்தாதுங்க, தமிழ்நாட்டில் அணைக்கட்டுகள் பத்தாது, நீர்த்தேக்கம் பத்தாது. அதனால் இது ஒரு அற்புதமான ஒரு ஏரி. இந்த ஏரியில் தண்ணீர் அளவு எப்பொழுது அதிகமாக தான் இருக்குது. எப்பொழுதாவது ஒரு முறை தான் இந்த தண்ணீர் வற்றி போகுமா? வெளிநாட்டு பறவைகள்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கு. நம்மை சுற்றி இருக்கிற அநேக நினைவு சின்னங்கள், மன்னர் காலத்து நினைவு சின்னங்கள் இன்னும் இருக்குது. அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. குறிப்பாக அதில் நீர்நிலைகள், நீரின்றி அமையாது உலகு என்பது முன்னோர் வாக்கு. அதனால் நண்பர்களே, இந்த வீராணம் ஏரிக்கு பெரிய வரலாறு உண்டு. இந்த வீராணம் ஏரியிலிருந்து தான் தண்ணீர் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வீராணம் ஏரி மிகப்பெரியது, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரியது வீராணம் ஏரி. இருக்கிறதுலையே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏரி எப்படி உருவானது, அது உருவான காரணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த ராஜாதித்ய மன்னன் அவருடைய தகப்பனார் பராந்தக சோழனுடைய காலத்தில் இரட்டை மண்டலத்து ராஷ்டிர கூட மன்னர்கள் என்ற வடநாட்டு மன்னர்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக எல்லா நாட்டையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் பராந்தக சோழனுக்கு ஒரு யோசனை, நம்ம நாட்டு பக்கத்துலேயும் வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு அச்சம். உடனே தன்னுடைய மகன் இந்த ராஜாதித்ய சோழன்கிட்ட சொல்கிறாரு, நீ பெரும் படையோடு போ அவங்கள எதிர்னு. ரொம்ப நாள் வரைக்கும் காத்திருக்கிறாங்க, பல லட்சம் வீரர்களோடு இந்த ராஜாதித்ய மன்னன் காத்திருக்கிறார். அந்த மன்னர்களுக்கு அவங்க வரவே இல்லை. சரி, லட்சம் போர் வீரர்கள் சும்மா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க, ஏரியை வெட்டுங்க அப்படின்னு ஏரியை வெட்ட வச்சிருக்கிறார். அப்படி எந்த விதமான நவீன சாதனங்கள் இல்லாமல் கைகளாலே வெட்டப்பட்ட ஒரு பெரிய ஏரிங்க, லட்சம் போர் வீரர்களால் வெட்டப்பட்ட ஏரி. இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியான மன்னர் சோழ மன்னன் ராஜாதித்ய சோழன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏரியை குறித்து வேறு ஏதாவது தகவல்கள் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய தகவல்கள் ஏதாவது தவறாக இருக்குமானால் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். மேலும் மற்றொரு காணொளி வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே.